News 9 தமிழ்நாடு சிறந்ததை செய்வோம் சிறந்தையுடன் செய்வோம் திமுக கிராம சபை கூட்டத்தில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் பேச்சு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பெருமாப்பட்டு பகுதியில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை 150 நாளாக மாற்றித் தருவோம் அதற்கான ஊதிய உயர்வு அதிகப்படுத்தப்படும் விட்டுப்போன அனைவர்களுக்கும் முதியோர் பென்ஷன் வழங்கப்படும் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் மல்லக்கொண்ட பகுதியில் சிப்காட் ஒன்று உருவாக்கி தருவேன் என வாக்குறுதி அளித்தார் இதன் மூலம் வேலையில்லா அனைவருக்கும் வேலை கிடைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குறுதி அளித்தார் திருப்பத்தூர் செய்திகளுக்காக சுஜாதா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் 4 மாத காலத்துக்கு பின்பு மீண்டும் தமிழ்நாடு தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரப்பொழுது அந்த தேர்தலில் நீங்க எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் தாய்மார்களே சிந்தாமல் சிதறாமல் உதயசூரியனுக்கு வாக்களித்து 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களுக்கு அதிகமாக்கி சம்பளத்தையும் உயர்த்தி கொடுப்பாரு தளபதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன உடனே நீங்க செய்வீங்களா 300 நாளா மாத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக திமுக ஆட்சிக்காக வந்தோடனே இது நடக்கும் ஆனா இது என்ன காரணம் தெரியுமா மேல கொடுக்கிற மத்திய சர்க்கார் கொடுக்கிற பணத்தை அப்படியே கொடுங்க ஏன் அதுல போய் கை வைக்கிற இது இது வந்து நகரத்துக்கு கிடையாது நீங்க 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இந்த 100 நாள் வேலை திட்டம்ன்றது வெறும் கிராமத்துக்கு மட்டும்தான் நகரத்துக்கு கிடையாது அது மட்டும் இல்ல இந்த பென்ஷன் கொடுக்குறாங்க முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க அதுல ஒரு குளறுபடி நடக்குது பாரு கலைஞர் கொடுத்தாருங்க அதையும் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்தது அந்த மகராசன் கலைஞர் தாங்க அவர் என்ன பண்ணாரு ஏழை பெண்களுக்கு ஆதரவு இல்லாத பெண்களுக்கு காசு கையில இல்லன்னா ஒரு மாத்து துணி வாங்குறது கூட வக்கு இல்லன்னா அட கொஞ்சம் பணம் கொடுப்போம் அவங்க கையில அவங்க மருந்து வாங்கிக்கிட்டோம் ஒரு மாத்து செலை வாங்கிக்கிட்டோம்னு ஆசைப்பட்டு அவங்களுக்கு பாவம் அவங்களால 100 நாள் வேலை திட்டத்துக்கும் போக முடியாது வயசான பெண்களுக்காக ஆதரவு இல்லாத பெண்களுக்காக கொடுத்தார் பாவமா கொடுத்தார் அந்த பெரிய மச்சன் கலைஞர் மனசாட்சி உள்ள மனுஷன் ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நடக்குது எங்க அப்பா வந்து எம்எல்ஏவா இருக்கும் போது காட்பாடியில எம்எல்ஏவா இருக்கும் போது எங்க தொகுதியில மட்டும் 32,000 பேருக்கு நாங்க முதியோர் பென்ஷன் வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா மத்த ஊர்ல எல்லாம் என்ன தெரியுமா நடக்குது ஒரு ஊருக்கு இப்ப எல்லாம் அதிமுக என்ன சொல்றான் ஒரு ஊருக்கு 10 பேர் தான் கொடுப்பேன் சரி 11வது ஒருத்தனுக்கு கொடுக்கறோம் சொல்லி நீங்க எல்லாம் எங்கிட்ட மனு கொடுக்குறீங்க இப்ப கூட ஒரு தாய்மார் யாரோ எங்கிட்ட மனு கொடுத்தாங்க முதியோர் பென்ஷனோட இந்த பெட்டிஷன் எடுத்து நான் போறேன் போய் ஐயா இந்த ருக்மணின்ற அம்மாக்கு வந்து முதியோர் பென்ஷன் கொடுன்னு நான் கேட்டேன்னா உடனே அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா குடுக்கற ஐயா குடுக்கறான் கொடுக்காம போக மாட்டேன் 5,000 ரூபாய் கொடு கேக்குறானா இல்லையா 5,000 கொடு 6,000 கொடு 7,000 கொடுன்னு ஏலம் விடுறான் சரி கை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது ஆக பாவம் வாய்ப்பு ஊர்ல இருக்காங்களா யாரும் இல்லையா இந்த ஊர்ல இருக்கிறாங்களா இருக்கிறீங்களா சாலை பணியாளர்னு ஒரு திட்டம் இருக்கு படிச்ச இளைஞர்களுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்காக இதுவும் கலைஞர் கொண்டு வந்தது எப்படி பெண்களுக்கு 100 நாள் வேலை திட்டம் இருக்கோ அதே மாதிரி சாலை பணியாளர் திட்டம் இதுவும் கலைஞர் கொண்டு வந்த ஆட்சி என்ன நாங்க கொண்டு வரல சொல்லுங்க திமுக எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு நாங்க சொல்றோம் இதே வாணியம்பாடி தொகுதியில திமுக சார்பில் நிற்க போற வேட்பாளரை உதயசூரியன் சின்னத்துல நீங்க அதெல்லாம் 3 மாசம் கழிச்சு பட்ட நம்பிக்கை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு இந்த பகுதியில படித்த இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வகையில மல்லகுண்டா பகுதியில இதே வாணியம்பாடி தொகுதியிலேயே மல்லகுண்டா பகுதியில ஒரு சிப்காட்டை கொண்டு வந்து கொடுப்பேன் இது நாடாளுமன்ற உறுப்பினரா என்னோட வாக்குறுதியா இருக்கும் உங்களுக்கு